हाय फ्रेंड्स इनकी नम पाक रेसिपी और अरेबियन डेसर्ट कुनाफा नम्म चैनल पुदुसा पाक्कறவங்க सब्सक्राइब बटन प्रेस பண்ணிக்கோங்க। இப்போ ஒரு சாஸ் panல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு sugar சேர்த்திருக்கேன், 3 टेबलस्पून कॉर्नफ्लावर சேர்த்திருக்கேன்। இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கட்டி விடாம கரச்சிக்கலாம்। இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இத ஸ்டவ்ல வச்சு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்। லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம்। கொஞ்சம் கொஞ்சமா இந்த milk வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும்। அந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சீஸ் துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்। இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க। இப்போ சீஸ் நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு। இந்த ஸ்டேஜ்ல நான் fresh cream amul fresh cream எடுத்துர்க்கேன், இதில ஒரு 100 ml வர அளவுக்கு சேர்த்துக்கலாம்। இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல், இல்லைனா கூட பரவாயில்ல। இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இது எல்லாமே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம்। இது வந்து குனாஃபாவோட ஒரு சீஸ் லேயர் ரெடி ஆயிடுச்சு। இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும்। அதுக்கு நான் 50 ml வாட்டர் எடுத்திருக்கேன்। இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar போட்டுக்கலாம்। இப்போ sugar வந்து வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகட்டும்। இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 லெமன் half லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம்। லெமன் நம்ம ஏன் சேக்கறோம் அப்படினா sugar சிரப் வந்து ஸ்டிக்கி ஆகாம இருக்கிறதுக்காக தான் சேக்கறோம்। இப்போ sugar சிரப் ரெடி ஆயிடுச்சு। இப்போ நான் குனாஃபா வந்து குனாஃபா டோல பண்ணல, சேமியால தான் பண்றேன்। நான் வந்து ரோஸ்டட் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன், 300 grams। பட்டர் சேர்த்துக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்ல 50 grams பட்டர் சேர்த்துக்கறேன்। ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் தான் சேர்க்கணும், அப்பதான் வந்து நம்ம சேமியாவோட சேர்ந்து பிசையிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்। இப்போ பாருங்க பட்டர் நல்லா சேமியாவோட எல்லாமே mix ஆயிடுச்சு। இப்போ இத ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம், ஒரு போஷன் தனியா எடுத்து வச்சுக்கலாம்। இப்போ இன்னொரு போஷன்ல ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்கறேன்। குனாஃபாக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் கண்டிப்பா போடணும், அப்பதான் வந்து நமக்கு குனாஃபாவோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும்। இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ நம்ம குனாஃபா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்। இப்போ நான் ஒரு பேக்கிங் கேக் panல நம்ம ஃபுட் கலர் சேர்த்து வச்சிருந்த சேமியாவை நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஒரு பேஸ் லேயர் போட்டுக்கலாம், போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈவனாக கீழே வந்து பேஸ் லேயர் வந்து செட் ஆகும்। பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சீஸ் அண்ட் க்ரீமோட மிக்ஸை வந்து போட்டுக்கலாம்। ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள்। இப்போது சீஸ் லேயர் முடிஞ்சிச்சு। இப்போது கடைசி லேயர் நம்ம ஃபுட் கலர் போடாமல் வச்சுருந்த சேமியாவை மேலே போட்டுக்கலாம், இதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்। மேலே இருக்க போர்ஷன் ரொம்ப அழுத்தி விட வேணாம், ஏன்னா வந்து சீஸ் வந்து வெளியே வந்துடும்। ஸோ இப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்। இப்போ குனாஃபா ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்। நான் இப்போ கடாயில் இதை பேக் பண்ண போகிறேன்। ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை இது மேலே வச்சிடலாம்। இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணலாம்। இதை அவனில் பேக் பண்ணணும்னா 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள்। இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குனாஃபா நல்லா ரெடி ஆயிடுச்சு, சேமியாவும் நல்லா செட் ஆகிருக்கு। ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிஃபோராக। இப்போ நம்ம இதை கூல் பண்ணிவிட்டு அன்மோல் பண்ணலாம்। ना और नाइफ सैडल கொஞ்சம் எடுத்து விடுறேன் நம்ம ஒரு प्लेट வச்சு அன்மோல் பண்ணலாம் பாருங்க இப்போ குனாஃபா நல்லா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நான் ஃபைனலா பாதாம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அத மேலே டெக்கரேட் பண்றேன் பாதாம் இல்லனா பிஸ்தா கூட போட்டுக்கலாம் இது ஒரு அரேபியன்ல ஃபேமஸான ரெசிபி டெசர்ட் ரெசிபி இது எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க थैंक यू